ஹாய் ஹலோ, வணக்கம், வெல்கம் எவ்ரிபடி டு சீசன் 4 எபிசோட் 28 ஆஃப் என்ன பாட்டு பாட, தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். இணையத்தில் உள்ள ஒரு யூனிக்கான கேம் ஷோ இது. வார வாரம் மூணு கண்டஸ்டன்ட்களை கொண்டு தமிழ் திரை இசையின் அடிப்படையில் நடத்தப்படும் ஒரு வினாடி நிகழ்ச்சி இது. கேள்விகள் பல ரூபத்தில் இருக்கும், பதில் எப்பவும் ஒரு பாடலாகத்தான் இருக்கும். நாம எவ்ரி வீக் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அந்த டாபிக்ல தான் கேள்விகளை அமைக்கிறோம். அண்ட் இந்த வார டாபிக் வாணி ஜெயராம், வாணி அம்மா பாடிய பாடல்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய கேம்ல கேள்விகளாக அமைய போகிறது. அவங்க மல்லிகை என் மன்னன் மயங்கும் அப்படின்னு பாடி நம்மளெல்லாம் மயக்கி தன்னோட கரியர் ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ரொம்ப அழகான எத்தனையோ பாடல்கள் கொடுத்துருக்காங்க. அந்த பாடல்கள் இன்னைக்கு கேள்விகள் அமைய போகுது. அண்ட் இந்த கேள்விகள் என்னென்ன கேட்டகரிஸில் வரப்போகிறதுன்னு பார்க்கலாம். யூ வில் பி ஹேவிங் சிக்ஸ் கேட்டகரிஸ். ஃபர்ஸ்ட் கேட்டகரி இஸ் டூஎட்ஸ் வித் எஸ்பிபி. ஸோ வாணி ஜெயராம் அண்ட் எஸ்பிபி குரல் காம்பினேஷனில் வந்த பாடல்கள் இந்த கேட்டகரியில் இருக்கும். டூஎட்ஸ் வித் ஜெயச்சந்திரன், பிஜேன்னு சுருக்கமாக போட்டிருக்கேன், ரொம்ப லாகாக இருக்குது பேருங்கிறதுனால. ஸோ ஜெயச்சந்திரனுடன் வாணியம்மா பாடிய பாடல்கள் இந்த கேட்டகரியில். டூஎட்ஸ் வித் டிஎம்எஸ், ஸோ டிஎம் சவுந்தரராஜன் அவர்களோட இவங்க பாடிய பாடல்கள். டூஎட்ஸ் வித் ஏசுதாஸ், ஸோ ஏசுதாஸோட இவங்க பாடிய பாடல்கள். மற்ற பாடல்களோட இவங்க பாடியது, இது ஆண் பாடல்களாகவும் இருக்கலாம் பெண் பாடல்களாகவும் இருக்கலாம் இதில். ஸோ இதெல்லாம் டூஎட் சாங்ஸ் பட் வித் அதர் சிங்கர்ஸ். அண்ட் வாணியம்மாவுடைய சோலோஸ் வில் பி அவர் லாஸ்ட் கேட்டகரி. ஸோ இதுதான் இந்த ஆறு கேட்டகரி இன்னைக்கு நம்ம கேள்விகள் அமைய போகுது. கண்டஸ்டன்ட் எந்த கேட்டகரியில் எத்தனை பாயிண்டில் கேள்விகள் வேணும் அப்படின்னு எடுத்து அவங்க விளையாடலாம். ஸோ இப்போ நாம் கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். ஸோ வி டுடே வி ஹாவ் பாமா, கலா அண்ட் கௌசல்யா. வணக்கம், வெல்கம் எவ்ரிபடி. முதல் கேள்வி நீங்க எடுக்கலாம். பாட்டுக்கு பாட்டு எடுத்து, ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் கொடுக்குறேன், அதுலேருந்து நீங்கள் பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள்: அமுதம் பெருகும் அவள் அருகில், உதயம் தெரியுமே அவள் கண்ணில், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும் சாமியாரும், பெண்ணை கொஞ்சி இன்பம் கண்டால் டிஸ்கோ ஆடுவார் என்னாலும். இது எந்த பாடல்? மூன்று முகம் அந்த சாங்கோ. பாட்டு என்ன பாட்டு சொல்லுங்க, படம் கரெக்டாக சொல்லிட்டீங்க. அந்த ராதிகா ரஜினிகாந்த் பாட்டு. தேவாமிருதம் ஜீவாமிருதம் கண்ணே பெண்ணோவியம் அதோராமாடி. எனக்கு அவ்வளவு லிரிக்ஸ் கொஞ்சம் சாரி. பரவாயில்ல, கரெக்டா நீங்க கரெக்டான பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க, நான் பாடி காமிச்சுறேன். தேவாமிருதம் ஜீவாமிருதம் பெண்தான், சந்திரோதயம் சூரியோதயம் கண்டான், துறவரம் என்ன சுகம் தரும் என்றும், பெண்ணோடு கொஞ்சங்கள் உண்டாகும் பேரின்பம் டிஸ்கோ ராமா டிஸ்கோ கிருஷ்ணா டிஸ்கோ தீவானா தீவானா. அதுதான் அந்த ரொம்ப சூப்பரான பாட்டு. மூன்று முகம் படத்துல 1982 வந்த படம், சங்கர் கணேஷ் இசையில வாணி அம்மாவோட எஸ்பிபி வாலியோடைய வரிகள். சோ வெல் ஐடென்டிஃபைட். சோ 200 ஃபார் பாமா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் கலா. ஹலோ, ஐ அம் கலா. நான் எல்ஐசியில ஒர்க் பண்றேன், சென்னையில அம்பத்தூர்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்றேன். ஐ அம் எ கிரேட் ஃபேன் ஆஃப் வாணி ஜெயராம். சரி, தேங்க்யூ சோ மச். அண்ட் உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். நான் சோலோ 200 பாடிக்கொண்டே இருப்பேனா இந்த பாடல்? இல்ல. நேரமாயிட்டு இருக்கு உங்களுக்கு.
ஐயோ இல்ல உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் இதுக்கு மேல குடுக்க முடியாது. ஓகே பாசிங் கௌசல்யா உங்களுக்கு தெரியுமா? குறிஞ்சி மலரிலா? இல்ல இல்ல இல்ல, சோலோ பாட்டாச்சு. இல்ல பாமா தெரியல. உறவோடு ஊருண்டு என்னோடு யாருண்டு, ஏன் 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 தனிமையில் யாரிவள். அது நான் தனியா இருக்கேனேன் தவிப்பில அந்த மாதிரி ஒரு விரக தாபத்துல பாடுற பாட்டு இது. வரேன். எனக்கு ரொம்ப பழைய பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும். எம்எஸ் வி கே மகாதேவன் பழைய சிங்கர், ரொம்ப பிடிச்ச பாடகி வந்து சுசீலா அம்மா தான். வாணி ஜெயராமும் அவங்க அவங்களோட கர்நாடிக் பேஸ் அந்த வாய்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களும் பிடிக்கும். எஸ்பிபி 100 எஸ்பிபியோட பாடிய பாடல் 100 இஸ் அ பிக்சர் பசில். ஸோ பாடல் வரிகளுக்கான பிக்சருக்குள் உங்களுக்கு வரும், கவனமாக பார்த்துட்டு ஆன்சர் கொடுங்க. நேரம் பாமா இந்த பாட்டும் நினைக்கிறேன் சட்டம்ல வரும்ல, வாவா என் வீணையே நல்லலா விரலோடு கோபமா. எஸ் எஸ் அதுதான் சரியான பாடல். வா வா என் வீணையே லலலா விரலோடு கோபமா. சட்டம் படத்துல கங்கை அமரர் அவர்கள் இசையில வந்த படம் இது. 83 வாணி ஜெயராம் எஸ்பிபி குரல் காம்பினேஷன்ல வந்த பாட்டு தான் வாலியோடைய வரிகள். சோ நீங்க 100 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் கௌசல்யா. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸ்களுக்கு நிகராக ₹250, ₹500 அல்லது ₹1000 மதிப்புள்ள amazon.in gift voucher பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு கே வி பாலாஜி அவர்களுக்கு நன்றி. அண்ட் இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும்னா உங்களை பத்திய டீடைல்ஸ், பேரு, ஊரு, கான்டாக்ட், இதெல்லாம் tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற இடத்துல போய் பதிவு பண்ணீங்கன்னா உங்களை நான் கான்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். சோ தேங்க்யூ. இப்ப ரெண்டாவது ரவுண்ட்ல உங்களுடைய கேள்வி நீங்க எடுக்கலாம். ஜேஸ்தாஸ் டூயட்ஸ் வித் ஜேஸ்தாஸ் எவ்வளவு பாயிண்ட்ஸ்? 100 சரி. இது வந்து மிஸ்ஸிங் லெட்டர். ஸோ பாடல் வரியை நான் முதல் வரியை கொடுத்துருக்கேன், அதில் சில எழுத்துக்கள் மிஸ்ஸிங்காக இருக்கும். கச்சட தப்பரை இருக்காது, வல்லின் எழுத்துக்கள் இருக்காது, பட் மிச்ச எழுத்தெல்லாம் வச்சுக்கிட்டு யூ ஹாவ் டு ஃபில் இன் அண்ட் ஃபைண்ட் தி ஆன்சர். உங்களுக்கான இது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கான பாடல் இதோ. கங்கை யமுனை இங்குதான் சங்கமம், ராகம் தாளம் மோகனம் மங்களம் அங்கையர்க்கு. அதுதான் சரியான பாடல். இமயம் படத்துல ஸ்ரீராகம் ஒரு அழகான ராகத்துல போட்டிருந்தாரு மில்லிசை மன்னர். ஜவானி ஜெயராம் எஸ்தாசும் பாடிய பாடல். கண்ணதாசன் அவருடைய வரிகள், அழகான வரிகள். ஸோ 100 மோர் பாயிண்ட்ஸ் யுபாமா. தட் வாஸ் ஃபேர்லி சிம்பிள், ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் கலா. டூயட்ஸ் வித் டிஎம்எஸ் 100 எடுக்கிறேன். 100 ஓகே. இது முதல் வரி என்ன? ஸோ உன் இதழில் எழுதும் இனிய கவிதை இன்பத்தேன் சிந்தும் நாள். நல்ல நாள் உன் இதழில் கவிதை திருத்திந்தும் தேன் சிந்தும் நாள், இந்த தேன் சிந்தும் நாள். அதேதான், உன் இதழில் எழுதும் இனிய கவிதை இன்ப தேன் சிந்தும் நாள், இன்ப தேன் சிந்தும் நாள், நாள் நல்ல நாள். அழகான பாட்டுல சாங். சோ மெல்லிசை மன்னர் இசையில வாணி அம்மாவும் டிஎம்எஸ் அவர்களும் பாடியிருந்தாங்க கண்ணதாசனுடைய வரிகள். சோ கலா, யூ ஓபன் யுவர் அக்கவுண்ட், வெல் டன் வித் 100 பாயிண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் கௌசல்யா. உங்க கேள்வி கேட்கலாம். வாணி சோலோ 100
மணி சோலோ, இதுவும் பிக்சர் பசில் தான். ஸோ உங்களுக்கான கார்ட்டூன் க்ளூ இதோ. அந்த பொண்ணு என்ன பண்றா? பாக்கறா. அடுத்தது என்ன? மூணாவது என்ன? பொம்மையா. இந்த மூணு சேர்த்து சொல்லுங்க. இப்போ பொம்மை திருமதி ஒரு வெகுமதியில. பாட்டு என்ன வரும்? பொம்மைன்னு வரும் அந்த பாட்டு. அவ்வளவுதான் பார்த்து சிரிக்குது பொம்மை, இங்கு பாடி நடிக்குது பெண்மை, இவள் போல இனம் என்று தன்னை பொம்மை, இனம் என்று பார்த்து சிரிக்குது பொம்மை. மாயமாலை ராகத்துல சங்கர் கணேஷ் போட்டிருந்தாரு திருமதி ஒரு வெகுமதி படத்துல. 87 வந்த படம், வாணிஜெயராம் தனியா குரல்ல பாடிய பாடல் தான் வைரமுத்து அவர்களுடைய வரிகள். சோ கௌசல்யா, யூ ஆல்சோ ஓபன் யுவர் அக்கவுண்ட் அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் பாமா. பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல்களுக்கான மாற்று வரிகள். விடைத்தர நாயகனை அழைக்கிறாள், விட்டு சென்றவன் வந்ததை எண்ணி மயங்குகிறாள். மகளோ விட்ட இடத்திலிருந்து தொடங்குகிறாள், தாயுடன் சேர்ந்து அபூர்வ ராகத்தை பாடுகிறாள். பாடல் வரிகள், பாடலுடைய சிச்சுவேஷனுக்கான க்ளூஸ் இருக்கு இதுல. கேள்வியின் நாயகனே, உன் பாட்டு தெரியுமா? அபூர்வ ராகங்கள், அந்த பாட்டு அபூர்வ ராகங்கள். கேள்வியின் நாயகனே, எனக்கு வராது. சரி பரவாயில்ல, நானே பாடி காமிச்சு விடுறேன். கேள்வியின் நாயகனே, இந்த கேள்விக்கு பதில் ஏதையா? இல்லாத மேடைதனில் எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்கின்றோம், நாமே எல்லோரும் பார்க்கின்றோம். அவ்வளோ அழகான வரிகள் இந்த பாட்டுல கண்ணதாசன். இந்த பாட்டுல மியூசிக் நல்லா இருக்கு, பாடினது நல்லா இருக்கு, நடிச்சது நல்லா இருக்கு, ஆனா எல்லாரையும் தாண்டி கண்ணதாசன் நிப்பாரு இந்த பாட்டுல. அந்த மாதிரியான ஒரு பாடல் இது அபூர்வ ராகங்கள்ல. வெள்ளிசை மன்னர் இசையில வாணி ஜெயராமும், பெண்ணாக நடிக்கிறது அந்த நடிகை பேர் ஜெயசுதா, குரல் கொடுத்தது சசிரேகா. உங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ல வந்த பாடல் தான் இது. அடுத்த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் கலா. உங்க கேள்வி இருக்கலாம். டூயட்ஸ் வித் பி ஜெயச்சந்திரன். 200. ஓகே, ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பாடலுடைய ஒரு துளி மியூசிக் நான் காட்ட போகிறேன். 4 செகண்ட் பிளே ஆகும், அதை கேட்டுட்டு நீங்கள் அந்த பாட்டை கண்டுபிடிக்கணும். இட்ஸ் அ வெரி பாப்புலர் சாங், ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு கேட்ச் இட். உங்களுக்கான அந்த ஒரு துளி பிஜிஎம் இதோ. எந்த பாடல் இது? இந்த பாடல்ல ஜெயச்சந்திரன் ஒரு ஹம்மிங் மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. அதாவது இந்த இவங்க பாடினதுப்பா, அதாவது கவிதை கேளுங்கள் கருவில் சிறந்தது கானம், நடனமாடுங்கள். அதுதான் சரியான பாடல். கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம், நடனம் பாருங்கள் இதுவும் ஒரு வகை யாகம். பியூட்டிஃபுல் சாங், புன்னகை மன்னர் படத்துல 1986 வந்த படம், ராஜாசார் இசையில வாணி அம்மாவுடைய. ஜெயச்சந்திரன் இந்த பாட்டுல அம்மிங் மாத்திரம் பண்ணிருப்பார், வாணி ஜெயராம் தான். என்னமா ஒரு பாட்டு இது! ஃபோக் இருக்கும், கிளாசிக்கல் இருக்கும், வெஸ்டர்ன் இருக்கும், இது இல்லாத ஜான்ரவே கிடையாது. செமையான பாட்டு. வைரமுத்து அவர்களுடைய வரிகள் பிளஸ் டான்ஸ் ரொம்ப நல்லா ஆடிருப்பாங்க இதுல ரேவதி. சூப்பர் சாங். 200 points மோர் ஃபார் யூ கலா, எக்ஸலண்ட். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் கௌசல்யா. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். எஸ்பிபி 300.
தெரியுமா இருக்கிறீங்க, வெரி குட். கலக்கல் பாட்டு. ஸோ ரெண்டு பாடல்கள் உங்களுக்கு கலந்து வரப்போகுது. ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு நீங்கள் ரெண்டு பாட்டையும் ஐடென்டிஃபை பண்ணாதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ். ஸோ உங்களுக்கான பாடல் இதோ. என் தோள்களில் மாங்க நீ சாய மங்கை நீ ரதி தேவி தங்கை நீ. கொதித்தது குளிர்ந்தது குளிர்ந்தது வளர்ந்தது கண்ணுக்குள் காவல்துறை வா கை தாக்கும் ஆயுள் வரை. காமன் பாடும் சங்கீதம் காலத்தின் சந்தோஷம் என் ஆசை ராஜாத்தி உன்னாசை போலே தொட தொட தொடர்ந்தது அம்மாடி சொன்னாலே வெட்கம் வரும். ஃபர்ஸ்ட் வந்து மழைக்கால மேகம் ஒன்று. சூப்பர். எஸ். இன்னொன்னு அழகிய அழகிய விழிகளில் அதுவா? எஸ் 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 பியூட்டிஃபுல். எஸ் அழகா கிராக் பண்ணிட்டீங்க ரெண்டையும். அழகிய விழிகள் 60 கலைகளும் எழுதிய திருமகனே ஏ ராஜா. டார்லிங் 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 படத்துல வந்த பாடல் அது. 82 வந்த படம். சங்கர் கணேஷ் இசையில வாணி ஜெயராமும் எஸ்பிவியும் பாடியது. புலமைப்பித்தனுடைய வரிகள். இன்னொரு பாட்டு கரெக்டா சொல்லிட்டீங்க. மழைக்கால மேகம் ஒன்று மணி ஊஞ்சல் ஆடியது வாழ்வே மாயம் படத்துல வந்தது. கங்கை அமரன் அவருடைய இசையில வந்த பாடல் இது. சேம் வாணி ஜெயராம் எஸ்பிவி காம்பினேஷன் வாலியுடைய வரிகள். சோ பியூட்டிஃபுல்லா ரெண்டு கிராக் பண்ணிட்டீங்க கௌசல்யா. எக்ஸலண்ட். உங்களுக்கு 300 மோர் பாயிண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் பாமா. ஓகே எடுக்கலாம். இது 4th ரவுண்ட். சோ தி பாஸ்ட் டைரக்ஷன் டுயட்ஸ் வித் ஜெஸ்டஸ். டுயட்ஸ் வித் ஜெஸ்டஸ் எவ்வளவு பாயிண்ட்ஸ்? 200. ஓகே. இது வந்து ஒரு மீம். சோ உங்களுக்கு வந்து வடிவேல் வந்து குழு கொடுப்பாரு. அந்த பாடல் வரிகளை ஆர் பாடல் காட்சி எதையோ ஒன்னா கொஞ்சம் நக்கல் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் உங்களுக்கு க்ளூவா வரும். உங்களுக்கான க்ளூ ஏன்பா ராமா, அந்த கங்கை நதி ரொம்ப ஸ்பீடா ஓடும், கொஞ்சம் மெல்ல நடந்து போ. சீதம்மா வேற உன் பின்னாடியே வரா, ஜாகிரதையா போ. அது ஒரு பாட்டு வரும். அந்த ராமன் மேல நடந்த கங்கை நதி ஓரம் ராமன் மேல நடந்தான். அந்த கங்கை நதியோரம் ராம நடந்தான் கண்ணின் மணி சீதை தானும் தொடர்ந்தாள் மெல்ல நடந்தாள். வரப்பிரசாதம் படத்துல வந்த பாடல் இது. 76 வந்தது. ஆவர் கோவர்தனம் அப்படிங்கிறவர் இசையில வாணியம்மாவும் வேஸ்தாஸும் பாடிய பாடல் தான் புலமைப்பித்தனுடைய வரிகள். சோ 200 ராமா, குட் கோயிங். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் கலா. டூயட் இல்ல வாணி சோலோஸ் 300. வாணி சோலோஸ் 300 இஸ் ஆல்சோ அ கலக்கல் பாட்டு. சோ உங்களுக்கான ரெண்டு பாடல்கள் கலந்து வருது. இது உங்கள் பாடல். ஒப்புக்கு சொன்னேனாரோ மார்கழி பூக்கள் என்னை தீண்டும் நேரமே வா. பூ வைத்த நெஞ்சில் தீ வைத்ததாரோ சிந்து பாடும் இன்பமே. காலைக்குத்தானே வீராப்பு ரோஜாக்கள் பூமேடை போடும் தென்றல் வரும் கன்றோடு பசு இன்று திண்டாடுது பார்த்தாலும் போதை தரும். தெரிஞ்சுதா? இருங்க இருங்க. கட்டி கரும்பே கண்ணா கண்ணம் சிவங்க பண்ணா. அப்புறம் இந்த ரெண்டாவது வண்டி ஒரு கசல் டைப் ஆஃப் சாங் இது. நானா பாடுவது நானா வாந்த பாட்டா? இல்ல 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 இல்ல. இதுவும் சங்கர் கணேஷ் இசைதான். ரெண்டு பாட்டுமே சங்கர் கணேஷ் இசையில வந்த பாடல் தான். நேரம் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. கண்ணா உன் ராதை அது இல்லல அந்த பாட்டு? இல்ல 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 தெரியல உங்களுக்கு. நேரம் ஆயிடுத்து. இது 4th ரவுண்ட். சோ கவுண்டர் கிளாக் வைஸ் பாஸ் பாமா. தெரியும் யாரது சொல்லாமல் நெஞ்சல்லி போவது ராதா மோகன். ஆமா கரெக்ட். கரெக்டான பாடல். இதுல பாயிண்ட் கிடையாது பாஸ்ல, பட் கரெக்டா இருக்கு.
சோ கலா மிஸ் பண்ணிட்டீங்க, இப்போ வந்தது உங்களுக்கு அந்த பாட்டு. ஆமா வர மாட்டேன் எடுத்து. சே ஓகே ஓகே. அருமையான மேகமே மேகமே மாதிரியே இன்னொரு ஒரு ஆமா. யாரது சொல்லாமல் நெஞ்சள்ளி போவது. நெஞ்சமெல்லாம் நீயே படத்துல வந்தது, ராதாவும் மோகனும் நடித்த படம், 1983 வந்தது. சங்கர் கணேஷ் இசையிலும் வாணியம்மா குரல்ல வைரமுத்தோடு வரிகள். இன்னொரு பாடலும் அதே காம்பினேஷன் தான். கட்டி கரும்பே கண்ணா, கண்ணம் சீவந்த மன்னா, நீங்கு வந்த நேரம் சொந்தம் எல்லாம் தூரம், ஏனென்று கேட்க ஆளில்லை, வா என்று சொல்ல வாயில்லை. அழகான பாட்டு, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி வரிகளும் ரொம்ப நல்ல பாட்டு. இது சம்சாரம் அது மின்சாரம் படத்துல வந்தது. இது சங்கர் கணேஷ் இசையில வாணியம்மா குரல்ல வைரமுத்துடைய வரிகள். சோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் கௌசல்யா. ஜெயசுதாஸ் 100 திரையில ஜம்மிள்டா தோன்றும், நீங்க அதுல இருந்து பாட்டு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வார்த்தைகள் ஆண்டவன் இல்லா உலகம் இது ஐலசான வருமே. தட்சிணாமூர்த்தி சுவாமி இசையில வந்த படம் இது. அதுல ஆண்டவன் இல்லா உலகம் இது ஐலசா, ஆசைகள் இல்லா இதயம் எது, நதி இருந்தால் கடல் இருக்கும், நனன அந்த பாட்டு தான் இது. டிஎம்எஸ் அண்ட் வாணிஜெயராம் குரல்ல வந்த பாடல். அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க கௌசல்யா, எக்ஸலென்ட், பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் பாமா, உங்க கேள்வி எடுக்கலாம். 100 டு இட்ஸ் வித் அதர்ஸ் முதல் வரி என்ன? ஸோ உங்களுக்கான பல்லவி வரிகள், மெட்டி சத்தம் மெட்டு சந்தம், அது சுரம் சொல்லித்தரும் நீ பாடு. மலேசியா வாசுதேவன் அவர்கள். தெரியல உங்களுக்கு? ஓகே, கவுண்டர் கிளாக் வைஸ் பாஸ், ஐம் பாசிங் இட் டு கௌசல்யா. உங்களுக்கு தெரியுமா? எண்ணி இருந்தது பாட்டு எண்ணி இருந்தது இடேர, அந்த ஏழு ஆட்கள் படத்துல வந்தது. ஒன்ல வந்த படம், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில வாணிஜெயராமும் மலேசியாவத்தையும் படையது, வைரது முத்தோழர் வரிகள். சோ 100 பாயிண்ட்ஸ் அவங்க கிட்டேயும் பாமா கிட்டேயும் ஸ்டீல் பண்ணிட்டீங்க கௌசல்யா. எல்லாரும் நெட் டு நெட் தான் போயிட்டு இருக்கீங்க. யாராவது ஒருத்தர் இந்த மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி யாராவது எடுத்தீங்கன்னா எல்லாரையும் முந்திக்கிட்டு போயிடலாம். ஆன்சர் சொல்லணும் ஆஃப்கோர்ஸ். அடுத்த கேள்வி இஸ் ஃபார் கலா. உங்க கேள்வி நீங்க டூயட்ஸ் வித் ஜெயச்சந்திரன், பி ஜெயச்சந்திரன், 300 சொன்னோடனே எடுத்துட்டீங்களே. இதுல வந்து மூணு க்ளூஸ் கொடுப்பேன். முதல் க்ளூல நீங்க ஆன்சர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ், இரண்டாவது க்ளூக்கு அப்புறம் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ், மூன்றாவது க்ளூக்கு அப்புறம் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ், எல்லாம் பாஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கான முதல் க்ளூ இப்போ நான் ரிவீல் பண்ணுறேன். இது வந்து இந்த படத்தில் இந்த பாட்டிலேருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இதில் நடித்தவங்க தெரியும். அதுலேருந்து இது ஒரு யூனிக்கான ஒரு காம்பினேஷனுடைய பாடல் தான். கண்டுபிடிக்கிறீங்களாம் பார்க்கலாம். உங்களுக்கான படம், நடிகர்கள் யாருன்னு தெரியறதா? ஸ்ரீகாந்த். அந்த நடிகை யாருன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க பிரியம் வதனான்னு ஒரு கன்னட ஆக்ட்ரஸ், நானே இப்போ தான் கூகுள் பண்ணி கண்டுபிடிச்சேன். அவங்க ஏதோ ஒரே ஒரு படம் நடிச்சாங்க போல இருக்கு. பட் ஒரு வித்தியாசமான காம்பினேஷன். இந்த பாட்டு நீங்க கேட்டது இல்லைன்னா நான் அடுத்த க்ளூவை கொடுக்குறேன். அடுத்த க்ளூ சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்ளூ இஸ் இந்த பாட்டிலேருந்து நான் ஒரு பிட்டை போடுறேன், அது கேளுங்க. ஆக்சுவலி ஐ வில் பிளே த சாங் இட்செல்ஃப், இதை கேட்டுட்டு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க.
அந்த வானோரும் காணாத எழிலேனதே. வருதா பாட்டு? ஏதாவது கேட்டா மாதிரி வருதா? மன்னன் வர காத்திருந்தான் ஏதா? மன்னன் வர அடுத்த க்ளூ. அடுத்த க்ளூ இஸ் அ பிக்சர் பசில். ஸோ இதை பார்த்துட்டு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? பார்க்கலாம். முதல்ல இருக்கிறது அது என்ன? அது அந்த என்ன? பதுமை. பதுமையா? அந்த அந்த பதுமை கையில விளக்கு வச்சுட்டு இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? அது என்ன விளக்குன்னு பேர் தெரியுமா? பாவை விளக்கு. பாவை பாவை நீ, பாவை நீ மல்லிகை. பாட்டு என்ன? வார்த்தை அதுதான். பாட்டு தெரியுமா? பாவை நீ, பாவை நீ மல்லிகை, பாவை நீ முல்லை. வரலையே பாட்டு வரல. சரி, ஐ அம் பாசிங் இட். இது கவுண்டர் கிளாக் வைஸ் பாஸ். பாமாக்கு தெரியுமான்னு பார்க்கலாம். பாவை நீ மல்லிகை, அந்த தேடினேன் வந்தது மாதிரி அந்த டியூன்ல இருக்கும். புன்னகை மாங்களில் ஒருவகை மங்கையே என்னிடம் இது வந்து தெய்வீக ராகங்கள் அப்படின்னு ஒரு படம். வெள்ளிசை மன்னர் இசையில வாணிஜியராமும் ஜெயச்சந்திரனும் பாடியது அழகான பாட்டு. புலவிப்பித்தனவர்களுடைய வரிகள். ஸோ இதுல வந்து 300 பாமா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் கௌசல்யா. நீங்க எடுக்கலாம் உங்க கேள்வி. இது வந்து ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிஜிஎம் போடுறேன், அதை கேட்டுட்டு நீங்க பாட்டு கேட்கணும். உங்களுக்கான பிஜிஎம் 4-5 செகண்ட் தான் வரும். கவனமா கேளுங்க. இதுல இருந்து சரணம் ஆரம்பிக்கும். அது என்னன்னு புடிச்சிட்டீங்கன்னா பாட்டு அப்படியே நூல் கோத்துன்னு வந்துடலாம். கூட பாடியது வந்து ஜாலி எப்ரஹாம். அவர் ஒரு ஹம்மிங் மாதிரி தான் பண்ணிருப்பார் இதுல. அவரும் தெரியல. உங்களுக்கு தெரியுமா? ஜாலி எப்ரஹாம் ஏதோ பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. பார்த்த மாதிரி கேட்ட மாதிரி இருக்கு. நீங்க சொன்னேன்னா கௌசல்யா ஐயோ இதை முட்டோமேன்னு சொல்லுவீங்க. ஜாலி எப்ரஹாம் என்ன பாடுவார்னு சொல்றேன், அப்ப நீங்க சொல்றீங்களா பாக்கலாம். பாயிண்ட் கொடுக்க மாட்டேன், பட் சும்மா மலைராணி முந்தாய். மலைராணி முந்தானை சரிய சரிய மண் மாதா மலர் விரிய விரிய இளங்காற்று கூட வந்து தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. ஒரே வானம் ஒரே பூமி படத்துல வந்த பாடல். 79 வந்த படம். மெல்லிசை மன்னர் இசையில வாணி ஜெயராமும் ஜாலி எப்ரஹாமும் பாடியது கண்ணதாசனுடைய வரிகள். நோ பாயிண்ட்ஸ் ஃபார் எனிபடி. ஒரு ஈஸியான பாட்டு தான், பட் பிஜிஎம் பிடிக்கிறது கொஞ்சம் ட்ரிக்கி இதுல. எனிவே நெக்ஸ்ட் க்வெஸ்சன், லாஸ்ட் ரவுண்டு க்வெஸ்சன் இஸ் ஃபார் பாமா. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். கலக்கல் பாட்டு. இரண்டு பாடல்கள் உங்களுக்கு கலந்து வரப்போகுது. அந்த ரெண்டு பாட்டையும் நீங்க ஆன்சர் பண்ணாதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ். இதுல பாஸ் கிடையாது. உங்களுக்கான பாடல் இதோ. கண்ணில் மின்னும் காதல் ஜோதி வரைமுறை என ஒன்று உண்டு வாய்ப்பத்தி கேளுங்கள்.
ஒரு மாலை தோளில் சேரும் திருநாளில் நாணம் தீரும். பார்வையை சுருக்கிக் கொண்டு பாடங்கள் எழுதிவிடு, தொட வேண்டி கைகள் எங்கும். என் பாடம் நான் சொல்ல பட வேண்டும் பார்வை எங்கும். மெல்ல மெல்ல உன்னை நான் சந்தித்தேனா, அப்புறம் ஏபிசி நீ வாசி எல்லாம் எந்த கைராசி சோ ஈசி. பாட்டு தெரிஞ்சதுன்னா ஆன்சர் ஈஸியா தான் வந்து விடுகிறது. ஏபிசி நிவாசி ஃப்ரம் ஒரு கைதி இன் டேரி 85 வந்த படம், ராஜசரி சில வாணி ஜெயராமன் யேசுதாஸ் குரல் ஒலித்த பாடல், வைரமுத்து அவர்களுடைய வரிகள். நேரம் நெஞ்சம் ராகம் பல நூறு பாடும் தினந்தோறும். அழகா இருக்கும். எஸ் உன்னை நான் சந்தித்தேன், ராஜசரி சில வாணி ஜெயராம் யேசுதாஸ் காம்பினேஷன், எம்ஜி வல்லபன் அவருடைய வரிகள். சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் கலா. Duets with TMS 300. TMS Duet 300 is a பாட்டுக்கு பாட்டு எடுத்து, ஸோ ஒரு பாடலுக்கான மாற்று வரிகள் விடுகிறத மாதிரி நான் கொடுக்குறேன். உங்களுக்கான வரிகள் இதுதான். ஆரடித்தாரோ என பாடும் மங்கை, பொன்னான மனம் கொண்ட செம்மலின் நங்கை. அவள் தாலாட்டில் அவன் மனம் தேரலாம், வாழ்வில் சுகம் கண்டு சிரித்து வாழலாம். படத்துடைய பேர் பாடலுடைய வரிகள் எடுத்து குழு இருக்கு. உங்களுக்கான ஒரு குழு வந்து ஒரு எம்ஜிஆர் இதோ இந்த பாட்டு இருக்கு. பொன்மன செம்மலை புண்பட செய்தது யாரோ, அவர் யாரோ. கரெக்டா சொல்லிட்டீங்க. பொன்மன செம்மலை புண்பட செய்தது யாரோ, அது யாரோ. அழகான பாட்டு, சிரித்து வாழ வேண்டும் படத்துல வந்தது. எம்ஜிஆரும் லதாவும் பாடுற மாதிரி வந்த பாடல் இது. 74 வந்த படம் மெல்லிசை மன்னர் இசையில வாணி ஜெயராமும் டி எம் சௌந்தரராஜனும் டுவேட்டா பாடியது வாலி அவருடைய வரிகள். கலா, பியூட்டிஃபுல். 300 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. அண்ட் த லாஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் கௌசல்யா. உங்களுக்கான பாடல் இஸ் அ டுவேட் வித் பி ஜெயச்சந்திரன் அண்ட் இட் இஸ் எ வேர்ட் கிளவுட். ஸோ பாடல் வரிகள் உங்களுக்கு திரையில ஜம்பிள்டா தோன்றும், அதை நீங்க சால்வ் பண்ணும். பயங்கர ஈஸி இந்த பாட்டு, ஒரு நிமிஷத்துல ஆன்சர் கொடுத்துருங்க பார்க்கலாம். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் நினைவலைகள். கண்ணதாசன் அகேன், கண்ணதாசன் நின்று விளையாடின பாட்டு இது. மெல்லிசை மன்னர் மூன்று படத்துல வந்த படம் பாடல், வாணி ஜெயராமன் ஜெயச்சந்திரன் குரல் காம்பினேஷன்ல. இதுல எம் எஸ் விஸ்வநாதனும் பாடியிருப்பாரு ரஜினிகாந்துக்கு நீலைவலைகள். அது பாடுறது எம் எஸ் விஸ்வநாதன் சமையா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு தான். இந்த பாட்டுல ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ 100 பாயிண்ட்ஸ் ஃபார் கௌசல்யா. கேம் போர்ட் காலி ஆயிடுச்சு. அண்ட் வி ஹாவ் பாமா வித் 1400 பாயிண்ட்ஸ், கலா வித் 600, அண்ட் கௌசல்யா வித் 800. ஆல் ஆஃப் யூ. வாணி அம்மாவுடைய ரொம்ப அருமையான பாடல்கள் சிலதான் பார்த்தோம். கண்டஸ்டன்ஸ் டுடே ரியலி எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. நான் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்ச பாட்டெலாம் டக்குன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல வெரைட்டி ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸும் பார்த்தோம். கோவர்தனம் சார் இசை, சங்கர் கணேஷ் இசையில நிறைய பாடல்கள், மெல்லிசை மன்னர் இசையில நிறைய பாடல்கள். இன்னைக்கு இளையராஜா ஆக்சுவலி ரொம்ப ஒரு மைனாரிட்டியில தான் இருந்தாரு. தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய இசையில நிறைய விதவிதமான பாடல்கள் பார்க்க முடிஞ்சது, 70s and 80s காம்பினேஷன்ங்கிறதுனால. அண்ட் இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு அழகான எபிசோட உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்ஸ் டாபிக் வில் பி நானும் ஹீரோ தான், வில்லனாகவோ காமெடினாகவோ டைரக்டராகவோ ப்ரொடியூசராகவோ அறிமுகமாகி அதுக்கப்புறம் ஹீரோவான அன்லைக்லி ஹீரோஸோட பாடல்கள் தான் நம்மளுடைய அடுத்த வார நிகழ்ச்சியில கேள்விகளாக அமைய போகுது. அண்டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர். திஸ் இஸ் பிரியா சைனிங் ஆஃப். பை பை.